சூர்யா கன்னத்தில் விழுந்த பரம் பலமான அறை. உறவுகளே, இந்த அறைங்கிறது வந்து நான் சொல்றது நேருக்கு நேரம் கூப்பிட்டு சரையில ஊமுக்கு தும்பங்கள்ல அந்த மாதிரி குத்திருக்கிறாங்க நம்ம சூர்யாவை, கூத்தாடி சூர்யாவை. யாருன்னா வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வெள்ளக்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் இந்த திரைப்படத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லிட்டார். இப்ப வந்து ரொம்ப மலையாட்ட நம்பிட்டு இருந்தாரு நம்ம சூர்யா. எதை நம்பிட்டு இருந்தாரு? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காப்பாத்திடும் நம்மளை, நம்ம என்ன வேணாலும் வாய்ப்பு கொடுக்க பேசலாம், என்ன வேணாலும் படம் பண்ணலாம், ஒரு கோடி ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாயோட ரொம்ப முக்கியம் வந்து ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம். எல்லாருமே அதுதான் நினைப்போம், சும்மா ஓட்டு ஓட்டுன்னு வந்து யாரையும் குற்றம்லாம் சொல்லக்கூடாது. பொதுவாக அந்த கட்சிக்காரங்க ஓட்டத்தானே விரும்புவாங்க. அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பூரா ஓட்டு போட்டு பூரா ஜெயிக்க வச்சது பூராமே வன்னியர்கள். அப்படி இருக்கும் பொழுது வன்னியர்களுடைய ஓட்டை வந்து எப்படி ஸ்டாலினியை வந்து விட்டு கொடுப்பாரு? இப்படி பார்த்தாலும் அப்போ கணக்கு போட்டதுல இருந்து இது வந்து ஒரு முட்டாள் கணக்கு இல்லையா சூர்யா போட்டது? சரி, இங்க அவருடைய சொந்த ஊர் இருக்கு பூர்வமான கோயம்புத்தூர் மாவட்டம், அந்த பகுதி ஃபுல்லா வந்து யாருடைய தலைமையில இருக்கு? எல்லா பக்கமே வந்து அங்க ஃபுல்லா வந்து ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டியா இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த பக்கம் ஏதாவது ஒன்னா கூட இறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா இந்த பக்கம் வந்து வன்னியர்கள் ஓட்டு வேணும். இந்த பக்கம் அந்த பக்கம் வன்னியர்கள் தான் அதிகமா இருக்கு, சேலத்துக்கு அந்த பக்கம் இருக்கவங்க பூரா வன்னியர்களுக்கு தான். அப்போ அவங்களுக்கு தான் இந்த ஸ்டாலினையை வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இது ஏன் வந்து சூர்யாவுக்கு வந்து தெரியாம போயிருச்சு? சரி, எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும்ல, எங்கேயுமே ஒரு முடிவு வேணும்ல, ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு வேணும். அந்த மாதிரி இனிமேலாவது வந்து இந்த அரசியல் கட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த சூர்யா, இனிமேல் நம்ம வந்து வாய் துடுக்க பேசக்கூடாது, நமக்கு தான் எல்லாம் மண்ட அறிவு இருக்கிறதுக்காக பண்ணக்கூடாது, ஒரு கோடி ரூபா கொடுத்தா வந்து எல்லாம் கேட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இனி வரும், வரணும். நன்றி உறவுகளே.